படிக்கலை, குழந்தைகள் வந்து படிக்கலை. அடுத்தது படிக்கலைங்கிறதுக்கு மட்டும் இல்லை, எனக்கு சீட் கிடைக்கல. குழந்தைகளுக்கு போய் சீட் கேட்கும் போது நீங்கள் என்ன ஸ்கூலில் சேர்த்துறீங்களோ அந்த சீட் கிடைக்கல, புரிஞ்சுதுங்களா? அடுத்தது எவ்வளோ பண்ணாலும் மறதி, இந்த மறதி படிப்பு சீட்டு கிடைக்கல, இது எல்லாமே வந்து உங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்களுடைய வயசு, இது பெரியவங்க எப்படி செய்யலாம் அப்படின்னா, இது புதனுடைய ஆதிக்கத்தில் சொல்கிறேன், பெரியவங்க வேலை கிடைக்கல, நான் வேலை போகிற இடத்துல டென்ஷன், என்னை வந்து எப்போ பாரு ப்ரெஷர் படுத்துகிறாங்க, டென்ஷன் ஆகுது. இந்த ரெண்டு விஷயம் இதுக்குள்ளே இருக்குது, படிப்புக்கும் இருக்குது, வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய டென்ஷன், உயர்வு, மற்றவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல பேர்களை வாங்கக்கூடியது, இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ரெண்டு விஷயத்துக்குமே அவர்களுடைய வயது, அவர்களுடைய வயதுக்கு ஏற்ற வெத்தலை வாங்கிக்கோங்க. வெத்தலை என்பது மகாலட்சுமி இல்லைங்களா, வெத்தலை என்பது மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமி இப்போ வெத்தலை பார்க்க கொடுத்து தானே பொண்ணு எடுக்கிறோம், பொண்ணு வாங்க, பொண்ணு நாங்கள் உங்ககிட்ட இருந்து பொண்ணு எடுத்துக்கிறோம், மாப்பிள்ளை நாங்கள் மாப்பிள்ளையாக ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறது, தாம்பூலம் மாற்றிக்கிறதே வந்து மகாலட்சுமி தானே, அப்போ பொண்ணு எடுக்கிறதே மகாலட்சுமி எங்கள் வீட்டுக்கு வரணும், இப்படி தானே சொல்கிறாங்க. அப்போது வெத்தலை என்பது மிகப்பெரிய மகாலட்சுமி அம்சம் கொண்டது. இந்த வெத்தலையை அவங்களோட வயசு, இப்போ வந்து குழந்தைகள்னா 10 வயசு 15 வயசு இப்படி இருக்கும், பெரியவங்கன்னா 25 30, அப்போ அவங்க வயசுக்குண்டான வெத்தலை எடுத்துக்கோங்க. அந்த வெத்தலையை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பெரிய தாம்பூலத்தட்டில் மஞ்சள், ஒரு தாம்பூலத்தட்டில் மஞ்சள் பச்சை கற்பூரம் போட்டு நீர் தண்ணியை ஃபுல்லாக கலக்கிக்கோங்க. அந்த தட்டில் தண்ணியில் மஞ்சள் பச்சை கற்பூரம் இருக்குமா, இந்த தட்டில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், வாங்கி வந்த வெத்தலை, வாங்கி வந்த வெத்தலையை ரெண்டா, ஒரு வெத்தலையை ரெண்டாக கிள்ளி உங்களுடைய தலையை இப்படி ஒரு முறை சுற்றி அந்த தண்ணிக்குள்ளே போடுங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு சொல்கிறது? உங்களுக்கு எத்தனை வயதோ ஒரு வெத்தலையை ரெண்டாக கிள்ளி ஒரு தலையை சுற்றி போடுங்க. அப்படி 10 வெத்தலை இருக்குன்னா 10 வெத்தலையை ஒரு வெத்தலை ரெண்டு மறுபடியும் சுற்றி அதில் போடணும். அப்போ 10 வெத்தலையை அதில் போட்டு அந்த வெத்தலையில் இருக்கக்கூடிய தண்ணி இதெல்லாம் அப்படியே உங்களுடைய தலைக்கு, நீங்கள் எங்கே தூங்குறீங்களோ அந்த ரூமில் பக்கத்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்த நாள் இதைய செடிக்கு தான் போடணும், டிச்சுக்கோ மற்றதுக்கோ இதுக்கும் போடக்கூடாது. உங்களோட வைப்ரேஷன், நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும். எப்படி நடக்கும்னு கேட்டால், வெத்தலில் இருக்கக்கூடிய நரம்புகள் உங்களுக்கு மூளைக்கு ஏறக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ வெத்தலில் நிறைய நர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அப்போ நரம்பு பிரச்சனை தீரும், நம்மளுக்கு ஞாபக மறதி பிரச்சனைகள் தீரும், நீங்கள் போகிற இடம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும், குழந்தைகளுக்கு போகக்கூடிய இடத்துல ஷீட்டு கிடைக்கும். இதை நீங்கள் எப்பெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, இதில் விசேஷம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பௌர்ணமியில் ஏதாவது ஒரு புதன்கிழமை பௌர்ணமி வருது அப்படின்னா அந்த நாள் என்றைக்குமே மிஸ் பண்ணாதீங்க. ஒரு ஏதாவது ஒரு புதன்கிழமையில் பௌர்ணமி வந்துருச்சு அப்படின்னா இதை எப்பவுமே மிஸ் பண்ணக்கூடாது, இல்லைன்னா எப்பவுமே நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். இது நல்லா, பௌர்ணமிங்கிறது முழு நிலவு, இந்த நிலவு உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பிரகாசத்தை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தி விடும், இதுக்கு தான் நம்ம பௌர்ணமியை எடுத்துக்கிறோம் சரிங்களா. இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப மிக உயர்ந்த பரிகாரம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் படிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம், அதே போல இதை வந்து வேலை செய்யறவங்களுக்கு யாருக்கு வேணாலும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர்.